ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டேஸ் வந்து வரும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்லி நம்மளாக வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இப்போ வந்து ஒரு ஓவலேஷன் கிட் இல்லாமல் டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லாமல் எப்படி வந்து நம்மளோட ஓவலேஷனை வந்து நம்மளாக வந்து தெரிஞ்சிக்க முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடன் கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நம்மளால் வந்து நம்மளோட ஓவலேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால், ஓரளவுக்கு வந்து நம்மளால் வந்து நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவலேஷன் டைமில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் வரக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக் ஒயிட் மாதிரி நல்ல வெள்ளையாக வெள்ளை கலரில் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கத்தால ஜெல் மாதிரி பிசுபிசுப்பாக இந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் என்ன வாட்டரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு இல்லைன்னா ஒரு 4 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓவலேஷன் டே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பீரியட்ஸ் ஆகி ஒரு 1 வீக் ஆஃப்டர் கரெக்டாக அந்த 14வது நாள் ஓவலேஷன் ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த டைம்லேயும் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட் பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கு ஒரு 2 டேஸ் இல்லை 1 வீக் முன்னாடியும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த 1 வீக் ஆஃப்டர் வரக்கூடியது வந்து ஓவலேஷனுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் கரெக்டாக இன்டர்கோர்ஸ்லலாம் இருந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆயிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு 1 வீக் முன்னாடி வரக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்லை 2 டேஸ் முன்னாடி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜோ வந்து மேபி உங்களோட இம்ப்ளான்டேஷனுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நான் சொன்ன டைம்லலாம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அடிக்கடி இருக்குங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட தன்மையை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஓவலேஷன் கிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிம்டம்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் எப்படின்னா, இந்த ஓவலேஷன் டைமில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து அடிவயிறில் வந்து லைட்டாக மைல்டாக பெயின் இருக்கும். அப்புறம் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ். ஸோ இப்போ ஓவலேஷன் கிட் வாங்க சொன்னவங்க வந்து எப்படி ஓவலேஷன் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து உங்களோட பீரியட் சைக்கிளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து இந்த கிட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், ஆன்லைனில் கூட கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எதில் ஈஸியாக வாங்க முடியுமோ அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு செக்அப் அந்தந்த டைம் வரும்போது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வரக்கூடிய பிங்க் லைன் வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குது. ஸோ வந்து வர அந்த பிங்க் லைன் வந்து ரொம்பவே தெரியாமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு வந்து அன்றைக்கி ஓவலேஷன் நடக்க வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் கிட்டில் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வந்து அந்த 2nd லைன் வந்து லைட்டாக பிங்க் கலராக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த தடவை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அந்த 2nd லைன் வந்து மைல்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த டைமில் போய் நம்ம வந்து டாக்டரை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 12-11-12ஆம் தேதி போல் போய் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எக் வந்து க்ரோத் ஆகுதா, அது வந்து வெடிக்குதா, கரெக்டாக அந்த க்ரோத்னஸ் அளவு ரேஞ்ச் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அந்த எக் வந்து கரெக்டாக க்ரோத் ஆகிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷனுங்கிற ஒரு இதுவே கரெக்டாக நடக்கும். ஸோ ஓவலேஷன் கரெக்டாக நடந்தால் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸிங்லாம் நடக்கும். ஒரு கரு வந்து உருவாகிறதுக்கு வந்து ஓவலேஷனுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே உங்களோட ஓவலேஷன் நாட்களை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அந்த டைமில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஓவலேஷன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் வீட்டில் இருந்தபடியே. ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதான்னு வந்து உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக வந்து அதை வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ஓவலேஷன் கிட்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லாமல் உங்களுக்கு வந்து வரக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓவலேஷன் நடக்குதா இல்லையா. ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.